விக்னவிநாயகமூர்த்தி கீ ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேயமூர்த்தி கி ஜெய். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் வ்ரஜாமி சரணம் ஹரிம். யஸ் சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கல தயோ சம்ஸ்மரணாத் பும்ஸாம் சர்வதோ ஜயமங்கலம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாஸம் ததோ ஜயமுதீரயேத். யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய ப்ரஹ்மரூபிணே. சம்சார சர்ப்பதஷ்டம் யஹ விஷ்ணுராதமமுச்சத் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே. பிரணத க்லேசநாசாய கோவிந்தாய நமோ நம. பீதாம்பரம் கரவிராஜித சங்கச்சக்ரகௌமோதகீசரசிஜம் கருணாசமுத்ரம் ராதாசஹாயமதிசுந்தரமந்தஹாசம் வாதாலயசமநிஷம் ஹ்ருதி பாவயாமி பக்தவாத்ஸல்யஜலதேஹே பரமானந்தரூபிணஹ. அஸ்மதாச்சாரியராஜஸ்ய ப்ரபண்ணோஸ்மி பதாம்புஜம் த்ரியம்பகபுராதீஷம் கணாதிபசமன்விதம் கஜாரூடமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்தர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஓம் ஸ்ரீ ராதா ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாய பரபிரம்மணே நமஹ. ஓம் சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நமஹ. வாக்தேவ்யே நமஹ. ஓம் ஹனுமதே நமஹ. ஸ்ரீஹரஜே நமஹ. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதரஹ அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஹ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ர ஸர்கோ மிருஷ தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜ்ஜித கைதவோத்ர பரம நிர்மத்சராணாம் சதா. அந்த வஸ்து மூவத எடுத்துக்கோ. வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் வஸ்து ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பனைரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதே த்ரக்ருதிபிஹி சிஸ்ரூஷுபிஸ்தக்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவசஞ்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. சிவபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஆஜ்ஞாரூபமான வேதத்தை பிரமாணமாக உடைய ஒரு வாழ்வியல் முறையை கொண்டதான ஒரு புண்ணிய தேசம் நமது தேசங்கிறது. இதில் ஒரு சுகம் துக்கம் அப்படிங்கிற உணர்ச்சிகள் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது. எதை செஞ்சால் சுகம் வரும், எதை செஞ்சால் துக்கம் வரும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. சுகம் அப்படின்னா தெரியறது, துக்கம் அப்படின்னா தெரியறது. சுகத்தை அடையணும்னு எல்லாரும் விரும்புகிறது. ஈயரும்புலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே விரும்புகிறோம். துக்கம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எதை செஞ்சால் சுகம் வரும், எதை செஞ்சால் துக்கம் வரும். எந்த சுகம் தற்காலிகமானது, எந்த சுகம் நிரந்தரமானது, எது பெரிய துன்பத்தை கொடுக்கும், எது சின்ன துன்பத்தை கொடுக்கும், இது மாதிரி விஷயங்கள் எப்படி நாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியகாரியம் வியவஸ்தி. சாஸ்திரங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கலாம்.
சாஸ்திரம்தான் பிரமாணம், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். சாஸ்திரம் அப்படின்னு என்ன என்ன அப்படின்னா, நாலுக்கு சாஸ்திரம்னு பெயர். நாலே நாலு புஸ்தகத்துக்கு தான் சாஸ்திரம்னு பேர். நம்ம படிக்கிற எல்லா புஸ்தகமும் சாஸ்திரம் கிடையாது. ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம். ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள், ஸ்மிருதி அப்படின்னு சொன்னால் மகரிஷிகளால் செய்யப்பட்டதான சட்ட நூல்கள். இதிகாசம் அப்படின்னு சொன்னால் ராமாயணம், பாகவதம் முதலியவைகள், இன்னும் பல சரித்திரங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள். புராணம் அப்படிங்கிறதும் 18 புராணம், 18 உபபுராணம் அப்படின்னு அமைஞ்சது. இது வியாசரோட காலத்தோடு முடிஞ்சுடுறது. அதுக்கப்புறம் பின்னாடி யாருமே இதை எடுத்து பேசும்போது இதை பிரமாணமாக காமிச்சு அதற்கு விளக்கம்தான் அவர்கள் கொடுத்துருக்கிறார்களே தவிர அவர்கள் பிரமாணமாக ஒரு நூலை எழுதலை. இதிலேருந்து எடுத்து இதை சொல்கிறேன், இதிலேருந்து எடுத்து இதை சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் சொல்கிறது தான் இதில் ஆதாரம் அப்படின்னு அவர்கள் பேசினதே கிடையாது. ஏன்னா சாஸ்திரம்தான். சாஸ்திரத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், பௌருஷேயம், அபௌருஷேயம் அப்படின்னு. பௌருஷேயம்னா மனிதர்களால் செய்யப்பட்டது, அபௌருஷேயம்னா மனிதர்களால் செய்யப்படாது. மனிதர்களால் செய்யப்படாதது வேதம், செய்யப்பட்டது ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், ரெண்டுமே சாஸ்திரம்தான். ரெண்டுமே பெரும்பாலாக எல்லாமே நமக்கு ரெண்டு விதமான வழியை காமிக்கிறது. இங்கே வாழற காலத்தில் நாம் நிம்மதியாக எப்படி இருக்கணும், நாம் வந்து வாழ்ந்து முடித்த பிறகு எந்த நிலையை அடையணும், நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான பேரின்ப நிலையை அடைவது எப்படி, இந்த ரெண்டையும் காமிக்கிறது. இப்போ நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு பண்ணுற புண்ணிய காரியங்கள் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், கஷ்டத்தை போக்கிக்கிற பிராயஷ்சித்த காரியங்கள் இருக்கணும். ஏன்னா சௌக்கியமாக இந்த சௌக்கியம் வேறு, கஷ்டம் வேறு. கஷ்டம்னா எல்லாருக்குமே தெரியும், சௌக்கியம்னா தான் குழப்பிலே இருந்து. எது சௌக்கியம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி உள்ள ட்ரெண்டு என்னன்னா கஷ்டம் இல்லாத நல்ல சௌக்கியம். இப்போ உத்தியோகத்துக்கு போகிறவா ஸ்டைலில் சொல்லணும்னா வீக்கெண்டு மாதிரி, வீக் டேஸ் முழுக்க ஒரே பிஸி, டைட்டு, டென்ஷன், பிரச்சனை. ரெண்டு நாள் அப்பாடாங்கிற மத்தியில் அந்த பிரச்சனை இல்லாத நிலையே சௌக்கியம் மாதிரி நமக்கு தோன்றது. நாம் போய் வெளியில் போய் சௌக்கியங்களை அனுபவிக்கிறது அடுத்த நிலை. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, போக்கிக்கிறதுக்கு. இப்போ நாய், நரி முதலிய மிருகங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாதன்னா தெரியும், அதுக்கு சாப்பிடணும், தூங்கணும், குழந்தை பெற்றுக்கணும் தர வேறு எதுவும் தெரியாது. நம்மளே மாதிரி ஒரு ஆலோசனை புத்தி அதுக்கு கிடையாது. இதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நாம் நம்மளுடைய பாவங்கள்லாம் போய் நாம் இந்த உலகத்திலையும் சௌக்கியமாக இருந்து ஞானத்தையும் அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லும்போது பகவத் பக்தி தான் நமக்கு அதுக்கு ஒரு சாதனம் அப்படின்னு பாகவத மகாபுராணம் சொல்கிறது. இதுவும் சாஸ்திரம்தான். வேதங்கள் நிறையா சொல்கிறது, வேதங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறது. வேதம் வந்து யாகத்தை பற்றி சொல்கிறது, யோகத்தை பற்றி சொல்கிறது, அர்ச்சனையை பற்றி சொல்கிறது, தியானத்தை பற்றி சொல்கிறது, ஞானத்தை பற்றி சொல்கிறது, தர்மசாஸ்திரங்களும் அப்படி தான் சொல்கிறது. ஒவ்வொரு ஒன்றொன்றும் ஒன்றொன்றில் ஃபோக்கஸ் பண்ணும், எல்லாமே வழிதான். ஏன் இத்தனை சொல்கிறது அப்படின்னா, யதா ருச்சி யதா அதிகாரம், யாருக்கு என்ன சக்தி, யாருக்கு எது விருப்பம், ரெண்டு இருக்குங்க. எனக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் போராது, சக்தி இருக்குமாங்கிறத கேட்கணும். புளிஞ்சாஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்கலாம், டைஜஷன் ஆகணுமே எனக்கு. சக்கரவங்கள் சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்கலாம், எனக்கு அது ஒத்துக்கணுமே. அப்போ விருப்பம் இருந்தால் மட்டும் போராது, அது எனக்கு ஒத்துக்குமாங்கிற கேள்வி இருக்குது, என்னால் முடியுமா அதை அப்படின்னு. அப்போ யாருக்கு எது விருப்பம், விருப்பம் இல்லாமையும் நாம் செய்ய மாட்டோம். எது விருப்பம், எது அதிகாரம், எது நம்மளால் முடியும்,
அப்படிங்கிறத பொறுத்து பல வழிகள் காண்பிக்கப்படுறது. இதில் இந்த பாகவதம் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப சுலபமானது. இந்த காலத்திலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப குழந்தையாக இருந்தாலும் பெரியவாளாக இருந்தாலும் ஒரு வியாதி அப்படின்னு சொன்னால் ஒரு லைட்டாக இட்லி மாதிரி கொடுங்கோ, புழுங்கரிசி கஞ்சி மாதிரி கொடுங்கோ, பிரெட்டு மாதிரி கொடுங்கோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இதெல்லாம் ஒன்றும் உடம்பு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு எப்படி லௌகீகத்தில் வச்சுன்னு இருக்கமோ, எல்லாருக்கும் அது உணவு அப்படின்னு நாம் சொல்கிறோமோ, எல்லா உணவும் இருந்தாலும் எல்லா உணவும் எல்லாராலையும் எடுத்துக்க முடியாது, இதுதான் அவர்களால் ஜெரிமானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த பாகவதம் அப்படிங்கிற இந்த புராணத்தில் சொல்லப்பட்டதான இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சுலபமாக பாவத்தையும் போக்கி நமக்கு பக்தியையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுக்கும். இது பாவங்களை போக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பாவங்களை போக்கும் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வித்தியாசம் இருக்குது, கிரேடு உண்டு. சாதாரணமாக ஜுரத்துக்கு சாப்பிட்ற மருந்து, அப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்த ஜுரத்துக்கு, அப்புறம் வைரல் ஜுரத்துக்கு இப்படின்னு கிரேடு மேலே மாறுற மத்தியில், அது மாதிரி பாவங்கள்லேயே 9 வகையாக பாவங்களை பிரிக்கிறது நம்ம சாஸ்திரங்கள். அதில் என்னென்ன பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள், நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தர்மங்களால் அது பிராயஷ்சித்தங்களால் சரியாயிடும். பொய் பேசுகிறான் ஒருத்தன்னா மௌன விரதம் இருந்தால் சரியாக போயிடும். மௌன விரதம் இருக்கிறதுங்கிறது அது ஓசம். எங்கேயோ போய் எதையோ சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், அல்லது எதையோ ஆற்றையோ தானம் வாங்கிட்டோம், பிரதிகிரகம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், காவேரி முதலிய நதிகளில் ஸ்நானம் பண்ணினா உபவாசம் இருந்தால் சரியாக போயிடும். புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறது, பட்னி கிடக்கிறது, தப்போ நானசநாத் பரன், சுத்தி ஆகிடும், உடம்பு சுத்தி ஆகிடும். இதெல்லாம் பல வகைகள் இருக்குது, பிராஜாபத்தி ஆதி கிருச்சிரங்கள் இருக்குது, எத்தனையோ வகைகள், பாபத்தை போக்கிக்கிற வகைகள் எத்தனையோ இருக்குது. நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்குது, தீர்த்தங்கள் இருக்குது, மூர்த்தங்கள் இருக்குது. இது வந்து பாபத்தையும் போக்கிக்கிறது, மனசை சுத்தி பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த பாரத தேசத்தில் அமையப்பட்டிருக்கு. கலியில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், எது நமக்கு சுத்தியை கொடுக்குமோ அதில் போய் நாம் சுத்தியை அடையிறதுக்கு மேலே அதை அசுத்தி பண்ணிட்டு வந்துடுறோம். கங்கையில் போய் குளித்தா பாவம் போகும், சுத்தியாகும் உடம்பு, இது சாஸ்திரம். கங்கை கங்கையாக இருக்கிறதே நாம் போய் குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம பாவங்கள்லாம் போயிடும். கங்கையை நாம் அசுத்தப்படுத்திட்டோம்னா அதில் கொண்டு சாக்கடையை விட்டால் அப்புறம் நீங்கள் கங்கையில் குளித்தா அப்படி பாவம் போகும். இந்த கேள்வியே அதானே, எத்தனை க்ஷேத்திரம் இருக்கட்டும், எத்தனை மூர்த்தம் இருக்கட்டும், எல்லாம் இருக்குது, போனால் எல்லாம் வச வச வச்சு கூட்டம் கூட்டம் தாங்கள், எங்கேயும் உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியல. நமக்கெல்லாம் கூட ஆச்சரியமாக இருக்கும், ஆன்மீகம் அவ்வளோ தழைத்து ஓங்குறதோன்னு மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் இருக்கும், அவ்வளோ பிரச்சனை ஜனங்களுக்கு, அவ்வளோ பிரச்சனை. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு சாந்தி கிடைக்காதா, நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு தான் தவிக்கிறது ஜனங்கள். அதுக்கு பகவானை தேர்ந்தெடுக்கிறது உரிய விஷயந்தான். அதில் பாமர ஜனங்கள் மேலே நாம் 2 விதம் இருக்கின்ற பாமர ஜனங்களுக்கு முதல்ல நாம் எப்படி அந்த க்ஷேத்திரங்கள்லையோ தீர்த்தங்கள்லையோ வந்தால் நடந்துக்கணுங்கிறத கிளாஸ் எடுக்கணும். அதை அசுத்தப்படுத்தாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது, அந்த விஷயம் தெரிஞ்சவா அந்த க்ஷேத்திரத்தையோ தீர்த்தத்தையோ மூர்த்தத்தையோ சாநித்தியமாக வச்சுக்கிறது எப்படிங்கிறதும் இருக்குது. தெரிஞ்சவாளே பேசாமல் இருக்கு. ஒரு கங்கா ஜலத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணா புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரம் சொன்னதை நம்பி கங்கா ஜலத்தை கொண்டு வந்து ராமேஸ்வராதி க்ஷேத்திரங்களை நாம் அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா அவள் அதை உடச்சி ஊத்தரத்தையும் அபிஷேகம் பண்ணுற விதத்தையும் பார்த்தா வரைச்சரிச்சலாக இருக்கும். நாம் எவ்வளோ பரிசிரமப்பட்டு கொண்டு வந்தோம்னு கங்கா ஜலத்தை இப்படி போய் இடது கையால் அப்படி ஊற்றலாம், வாளியில் உடச்சி ஊற்றி இடது கையால் ஊற்றலாம். இது மாதிரி உள்ளவாளெல்லாம் சரி பண்ணணும். ஏன்னா உனக்கு 1000 சொம்பாக இருக்கலாம், வரவா ஒவ்வொருத்தருக்கும் பிராணன் அது. ஒரு கங்கா யாத்திரை எவ்வளோ கஷ்டம் போயிட்டு வர்றது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் 1 தடவையாவது நாம் செய்யணும்னு ஆசைப்பட்றான் அப்படிங்கிறத இதெல்லாம் சரி பண்ணணும். கலி யாரையும் தோஷம் சொல்ல முடியாது, எங்கே போனாலும் இது மாதிரி ஒரு அசுத்தங்கள், இது மாதிரி ஒரு அராஜகம், இது மாதிரி ஒரு அதர்மம் எல்லாம் சகஜமாயிடும். இது வந்து இப்போ இல்லை, நாரதர் காலத்துலேயே
அதுதான் ஒரு ஆச்சரியம். நாரதர் ஒரு சமயம் பத்ரிகாசிரமத்தில் சனத்குமாரர்களை பார்க்கிறார். சனத்குமாரர்கள் ஏகதா து விஷாலாயாம் சத்வாரஹா ரிஷயோ மலாஹ சத்சங்கார்த்தம் சமாயாதாஹ தத்ருஷுஹூ தத்ர நாரதம். சத்வாரயா முன சத்வாரஹா முனையஹான்னா சனக சனந்தன சனாதன சனத்குமாரன் அப்படின்னு நாலு பேர் பிரம்மாவோட மானச புத்திரால்னு பேர். உலகத்தில் முதல்ல தோன்றினவர்கள் அவர் தான், பின்னாடி புராணத்தில் வரும். சத்சங்கார்த்தம் சமாயாதாக அவர்கள் எதற்காக அலையிறார்கள் அப்படின்னா எங்கே நல்ல காப்பி கிடைக்கும். நம்ம ஊருக்கு ஒரு ஊருக்கு போனால் முதல்ல என்ன பார்க்குறோன்னா எங்கே நல்ல ஹோட்டல் கிடைக்கும், பயத்துக்கு சிரமப்படுத்தாதது என்ன சாப்பாடு எங்கே கிடைக்கும், அப்படி தானே? எல்லாம் வாஸ்தவந்தான். அதே சமயம் வந்து சத்சங்கார்த்தம் சமாயாதாக எங்கே இன்றைக்கி பொழுது நல்ல பொழுதாக போக்குறதுக்கு எங்கே சங்கம் கிடைக்கும், அதை தான் தேடணும். இது இது சைடு பை சைடு. அது நம்ம வந்தது அதுக்கு தானே, சாப்பாடு தானே, அதுக்கு காத்துலேயே உட்காந்துட்டு போயிடலாமே, தூங்கணும்னா அதுக்கு காத்துலேயே உட்காந்துட்டு போயிடலாமே, எதுக்கு வெளியில் வரணும்? நம்ம வந்திருக்கிறது சத்சங்கம் அப்படிங்கிறத அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சத்சங்கம்தான் வாழ்க்கையில் சம்பாதிச்சுக்க வேண்டியதான ஒரு லாபம். சத்சங்கம்தான் ஜீவனை சுத்திப்படுத்தும், சத்சங்கம்தான் ஜீவனை உத்தாரணம் பண்ணும், சத்சங்கம்தான் பக்தியை கொடுக்கும், சத்சங்கம்தான் சாந்தியை கொடுக்கும், சத்சங்கம்தான் ஆனந்தத்தை கொடுக்கும், சத்சங்கம்தான் மோட்சத்தை கொடுக்கணும். இது பல இடங்களில் பல மகான்களால் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மகான் வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே விசதமாக ஆனந்தத்தை கொடுத்துட்டு போவான். இருந்தால் ஸ்ரீரங்கத்தில் அண்ணா வந்தார்னா ஈ முக்கியமாதிரி ஜனங்கள் வருவான். ஒரு ரெண்டு நாள் வந்து தங்கிறதுக்கு உட்காந்து ஒன்றும் இங்கே ஒன்றும் பெருசாக பிரஸ்தானத்துலேயும் கிளாஸ் எல்லாம் கிடையாது. இந்த சில சுவாமிஜிலாம் வந்தால் காத்தால ஒரு கோர்ஸு, மத்தியானம் ஒரு கோர்ஸு, சாயஞ்சாலம் ஒரு கோர்ஸு, கிளாஸ் எல்லாம் எடுக்கிற பதிலாக அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வந்தால் காத்தால சுவாமிக்கு பிரபோதனம், தீர்த்த பிரசாதம், பாகவத பாராயணம், சாயஞ்சாலம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், உட்காண்டே இருக்கிறது, பார்த்துட்டே இருக்கிறது, ஏதாவது பாடுவா கேட்டுகிட்டே இருப்பார். இப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தது. எல்லா ஜனங்களுக்கும் எல்லாம் புரியாது, புரியாதுங்கிறதுக்காக விட்டுட முடியாது. முதல்ல அவளை அனுபவிக்கிற சத்சங்கத்தை கொடுக்கணும், ஆனந்தத்தை கொடுக்கணும். அந்த ஆனந்தத்தை தேடி சதகாதிகளே அலைஞ்சார்கள்னா சத்சங்கத்தை தேடி, அப்போ சத்சங்கத்தை அவளே சத்சங்கத்தை கொடுக்குறவா, அவர்களே அலைஞ்சார்கள்னா நாரதரை பார்த்தார். நாரதர் மூர்த்தி முகம் வாடி இருந்தது. நாரதரை பார்த்து கேட்குறார், என்ன ஆச்சு? கதம் பிரம்மன் தீனமுக குதிஷ்சிந்த குதஷ்சிந்தாத்துரோ பவானி துவரிதம் கம்யத்தே குத்ர குதஷ்சாகமனம் தவா. ஏன் உங்கள் முகம் வாட்டமாக இருக்குது, என்ன யோஜனை உங்களுக்கு, நீங்கள் எங்கேருந்து வர, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு உடனே நாரதர் சொன்னார், அஹந்து பிருத்திவீம் யாத்தா ஞாத்வா சர்வோத்தமாமிதி. நான் பாரத தேசம் முழுக்க யாத்திரை போனேன்னா, இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை யாத்திரை போகிறதே ஜென்மசாஃபல்யம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் மகான்கள் என்ன பண்ணுவாள், போயிட்டே இருப்பான். ஆதிசங்கரர் காலத்தில் மூணு தடவை போயிருக்கார், ஆசேது ஹிமாச்சலம் மூணு தடவை போயிருக்காள், காலால் நடந்து. இப்போ இன்றைக்கி யாத்திரை போகிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, ராத்திரி ஏறினா காத்தால காசியில் போய் இறங்கலாம். அந்த காலம் அப்படி கிடையாது, போனால் திரும்பி வர்றது சந்தேகம். அப்படி தான் போ யாத்திரையே 6 மாதம் ஆகும், இங்கேருந்து நடந்து போனால் 6 மாதம் ஆகும் காசிக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஊரும் பாரத தேசம் முழுக்க ஆசேது ஹிமாச்சலம் ஆச்சாரியால் நடந்திருக்கா, பல மகான்கள் நடந்திருக்கா, அதனுடைய விவரங்கள் சொல்கிறேன். பாரத யாத்திரா அப்படின்னே ஒரு செக்ஷன் உபன்யாசம் எடுக்கிறதா இருக்கேன். ஏன்னா அது அது என்ன, அதில் என்ன பண்ணணும், நாம் எப்படி நடந்துக்கணும், எந்த தீர்த்தத்தில் எப்படி நடந்துக்கணும், எங்கேக்கு போனால் என்ன பண்ணணும், அந்த ஊருக்கு என்ன விசேஷம், க்ஷேத்திர மகாத்மியம் என்ன, இத்தனை இருக்குது அதில், இதெல்லாம் கேட்டுன்னு தான் பண்ணணும். இப்போ ஜோதிர்லிங்க யாத்திரைன்னு ஆரம்பிச்சிருக்கோம், அதை பற்றின ஒரு விவரங்கள், அந்த க்ஷேத்திரத்தோட மகிமை, அங்கவே நாம் செய்ய வேண்டியது என்ன, இதெல்லாம் சொல்கிற சாக்கில் வியாஜத்தில் எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு.
ஏன்னா அப்போ நிறையா கூட்டம் ஜனங்கள் கிளம்பிவிட்டால் இன்னும் தெரியாமல் சுற்றிட்டு வரா. அங்கே போனால் நாம் என்ன பண்ணணும், என்னத்துக்காக போகிறோம் அங்கே அப்படிங்கிறது தான் விஷயம். இப்படி இவர் சுற்றின்னு வரத்தை இவர் சொல்கிறார், பாரத தேசம் முழுக்க யாத்திரை பண்ணிட்டு வரேனா, பிருத்திவியும் யாத்தகாங்கிறார். இந்த பாரத தேசம்னு சொல்லலை, பூமி முழுக்கேங்கிறார். அதில் பிரத்யேகமாக புஷ்கரம் பிரயாகஞ்ச காசீம் கோதாவரீம் ததா ஹரிக்ஷேத்ரம் குருக்ஷேத்ரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம். புஷ்கரம் ஆரம்பத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. புஷ்கரம் சுதுஷ்கரம் அப்படின்னு பகவான் அந்த ஊரில் எந்த வடிவத்தில் இருக்கான் அப்படின்னா, மலை வடிவத்திலையா, சில வடிவத்திலையா, ஜல வடிவத்தில் இருக்கான் பகவான். தீர்த்த நாராயணர் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோமோ அங்கே உள்ள சுவாமிக்கு தான் அந்த பெயர். பிரம்மா பகவானை குறித்து முத முதல்ல யாகம் பண்ணினது புஷ்கரத்தில் தான். அதனால் உலகத்தில் பிரம்மாவுக்கு ஒரிஜினலாகவே கோவில்ங்கிறது புஷ்கரத்தில் தான். வேற எங்கேயும் பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது. ஏன்னா பிரம்மாவுக்கு அப்படி ஒரு சாபம், அது சிவபெருமான்கிட்ட பொய் சொன்னாருங்கிறதுக்காக, தலையை பார்க்காம பார்த்தேன்னு சொன்னாருங்கிறதுக்காக அவருக்கு ஆலயம் கிடையாது. சில ஊர்கள்லாம் பின்னாடி காலங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால வச்சிருப்பாள், அல்லது பிராச்சீன கோவிலாக இருக்கலாம், இந்த சாபத்துக்கும் வர்றதுக்கு முன்னாடி இருக்கலாம். பேசிக்காக பிரம்மாவுக்கு கோவிலுங்கிறது புஷ்கரத்தில் தான். அங்கே பகவான் பிரம்மா யாகம் பண்ணுற சமயத்தில் பகவான் தீர்த்த நாராயணனாக வந்தார் அப்படிங்கிறதுனால அந்த யாத்திரை ரொம்ப புஷ்கரம் தான் சுதுஷ்கரம். ஏன்னா இது மாதிரி கிடையாது, இப்போ இந்த காலம் மாதிரி கிடையாது. அங்கே போயிட்டு வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. முதல்ல அங்கே கிளைமேட்டே நமக்கு ஒத்துக்காத கிளைமேட்டு, ஹையஸ்ட்டு வெயில் ஹையஸ்ட்டு பனியாக இருக்கோங்க. புஷ்கரம் போனவாளுக்கு தெரியும், முதல்ல அது செட் ஆகணும். அங்கே போனால் பத்து நாள் தங்கிறதா இருந்தால் புரியணும். முத முதல்ல அண்ணாவோட தரிசனமே எனக்கு புஷ்கரத்தில் தான், புஷ்கரத்தில் தான் தரிசனம், புஷ்கரத்தில் தான் தீட்சை எல்லாமே. நவாகத்தில் எங்கள் அப்பா தனியாக ஒரு நவாகம் பண்ணால், அண்ணா தனியாக ஒரு நவாகம் பண்ணால், அதில் போய் தரிசனம் பண்ண போகிற சமயத்தில் அபூர்வமான ஒரு க்ஷேத்திரம் அது, அந்த புஷ்கரம் அப்படிங்கிறது. புஷ்கரே மதுராயாஞ்ச துவாரவத்தியாம் விகர்ஹிதா அப்படின்னு உபோஷ்ய சம்ஹிதா மேதாம்னு பின்னாடி பன்னெண்டாவது ஸ்கந்தத்தில் பதிமூணாவது அத்தியாயத்தில் வரும். அது பூர்த்தியில் இந்த பாகவதத்தை எங்கெங்கெல்லாம் பாராயணம் பண்ணினா விசேஷம், ரொம்ப உயர்வு. பாகவத பாராயணமே உயர்வு, சப்தாகமே உயர்வு. அதில் எங்கே பண்ணினா விசேஷங்கிறத முதல்ல புஷ்கரம்னு தான் சொல்கிறது பாகவதம். புஷ்கரே மதுரா யான்ச்ச, அப்புறம் மதுரா, அது பிறகு துவாரக, இந்த மூணு தான் பாகவதம் சொல்கிறது. ஆனால் க்ஷேத்திரங்கள் விசேஷம். இப்போ இந்த இடத்துலையே சொல்லும்போது புஷ்கரன் பிரயாக பிரயாக்ராஜ்னு சொல்கிற மத்தியில் அந்த இடம் காசி, காசி அவ்வளோ விசேஷம். கோதாவரி க்ஷேத்திரம், கோதாவரி தீர்த்தம் இருக்குது பாருங்கள், பொதுவாக நாசிக் திரம்பகேஸ்வரன் அர்த்தம் கோதாவரின்னா. கோதாவரி ஃபுல்லாக நதி முழுக்க இருக்கும், அதில் எந்த இடம் அப்படின்னா திரம்பகேஸ்வரன் அர்த்தம், நாசிக்கில் இருக்குது பாருங்கள். ஹரிக்ஷேத்திரம், ஹரிக்ஷேத்திரம்னா பிருந்தாவனம்னு அர்த்தம். பகவான் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான மதுரா பிருந்தாவனத்துக்கு ஹரிக்ஷேத்திரம்னு பேர். குருக்ஷேத்திரம் எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீரங்கம் அதுக்கு அடுத்த விசேஷம். இந்த சேது பந்தனம் ராமசேது, இந்த இடங்கள்லாம் போய் நாம் சப்தாகம் பண்ணினா அத்தனை விசேஷம். அத்தனை எல்லாமே புண்ணியக்ஷேத்திரமாக இருந்தாலும் பிரதான புண்ணியக்ஷேத்திரமாக இதை சொல்கிறது பாகவதம் அப்படிங்கிறது. ஏவ மா, இதெல்லாம் தீர்த்தம், ஏவ மாதிஷு தீர்த்தேஷு, இந்த எல்லா இடத்துலையுமே தீர்த்தம் இருக்குது. பெரிய க்ஷேத்திர திருப்பதி போனேன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் பிரதானமாக இருப்பார், அங்கே புஷ்கரணின்னு ஒன்று தீர்த்தம் இருக்குது, அது ஒரு அருவி மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர, கங்கை மாதிரி காவேரி மாதிரியான்னு கேட்டால் நம்ம சொல்ல தெரியாது. அங்கே க்ஷேத்திரத்துக்கு ஒரு தீர்த்தம் இருக்குது, ஆனால் அங்கே க்ஷேத்திரம்தான் விசேஷம். அப்படி இல்லாமல் தீர்த்த க்ஷேத்திரத்துக்கு சமானமான மகிமை இருக்கணும் தீர்த்தத்துக்கு.
நீங்கள் போய் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் பண்ணலைன்னா கூட காவேரி கரையில் நின்னா காவேரி தோயமாசிரித்து எத்தனை வார்த்தை பிரவர்த்தத்தை அப்படி நின்று அந்த காற்று மேலப்பட்டாலே ஜென்ம சாப்பிடலி, அவ்வளோ சுத்தி, பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அது மாதிரி கங்கை, அது மாதிரி கோதாவரி, இப்படி எல்லாமே காசி எல்லா இடத்துலையும் பார்த்தேன், சுற்றினேன். என்ன பார்த்தேன்னா, நாபஸ்யன் குத்ரஜித் தர்ம மனசந்தோஷக்காரன், மனசந்துஷ்டியை கொடுக்கக்கூடிய தர்மம் ஒன்றையும் பார்க்கலன்னு இல்லை. எல்லா இடத்துலையும் அமக்களை படுறது, பேனர் கிணர்லாம் கட்டி எங்கே பார்த்தாலும் அமக்களை படுறது. எல்லாம் உத்து கவனித்தோம்னா வருத்தமாக இருக்கு. செய்கிற காரியத்தில் குறைச்சல் இல்லை, அதை நேர்மையோட சித்த சுத்தியோட பகவத் பிரீதிகரமாக செஞ்சால் எவ்வளோ உயர். இப்போ ஒரு அன்னதானமே செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன தயிரும் நான் கொடுக்கலாம், அதை சுத்தமாக கொடுத்தா, அலட்சியம் இல்லாமல் கொடுத்தா, பூஜிதா புத்தியோடு கொடுத்தா, அவளை உட்காத்தி வச்சு இலையை போட்டு கொடுத்தா, அப்படி இல்லாதபடிக்கு ஒரு அலட்சியத்தோட தர்மம் பண்ணுறதுக்குன்னே ரேஷன் அரிசியை வாங்கிக்கிறது, ஒரு இதை வாங்கிக்கிறது, சாமான்களில் மட்டத்தை பார்க்குறது, அதுக்காக ஒசத்தி பாசுமதி வாங்கி போடணும்னு நான் சொல்லலை. நாம் என்ன சாப்பிட்றோமோ அதையாவது கொடுக்கணுமா வேண்டாமா ஜனங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு மனோபாவம் இல்லாமல் ஒரு அதில் ஒரு அல்ப புத்தி, ஒரு அலட்சியம் அல்லது ஒரு படாடோபம், பெருமை இல்லை, இன்கம் டேக்ஸுக்கு பயந்து பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தில் தான் அந்த தர்மம் நடக்கிறதே தவிர, தன்னை வெளிப்படுத்திக்காமல் பகவான் திருப்தி அடையணுங்கிற எண்ணத்தில் நடக்கிற தர்மம் ரொம்ப குறைச்சல். மகான்கள் அதை தான் பார்ப்பான். இந்த ஃப்ராடெல்லாம் பண்ணி மகான்களை ஏமாற்ற முடியாது, பார்த்தாலே அவளுக்கு தெரியாத. நாரதர் பார்க்குறார், இப்படி நான் வந்துட்டே இருக்கிறதே பிருந்தாவனம் வந்தேன், பிருந்தாவனத்தில் ஒரு ஆச்சரியமான ஒன்றை பார்த்தேன்னா, ஒரு பெண், அவள் பக்கத்தில் ரெண்டு குழந்தைகள், பெண் வந்து தாயார், அவளோட குழந்தைகள், பெண்ணுக்கு 25-30 வயசு இருக்கும், குழந்தைகள் 8-10 வயசு இருக்கும். அந்த குழந்தைகள் எப்படி இருக்குன்னா, வயசான கிழவர்களாக இருக்கா, 10 வயசில் கிழத்தனம் இருக்குது. அப்படி இருக்குமா பாகவதன் சொல்கிறது? எல்லாம் ஒரு 25-30 வருஷம் முன்னாடி சொல்கிறதையெல்லாம் ஏதோ சொல்லிட்டு போகாமே தவிர என்னன்னு புரியாது. இப்போ அப்படி வியாதி வந்திருக்கு, அப்படிலாம் வியாதி வந்துடுது. 8-10 வயசுலலாம் ஏஜ்டு ஆறா மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டு போகிறது பாகவதம். அது மாதிரி ஒரு வியாதியோடு அந்த குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைகள் ரெண்டும் கண்ணை திறக்க முடியாமல் வயசானால் என்ன பண்ணுவா, எப்போ பாரு படுத்துட்டே இருப்பா, எப்போ பாரு கண்ணை மூடிகிட்டே இருப்பா, ஏதாவது ரெண்டு வேலை ஏந்து ரெண்டு வாய் கஞ்சியை சாப்பிடுவா, இப்படி தானே பண்ணுவா. அது மாதிரி அந்த குழந்தைகள் படுத்துட்டுருக்கு, அசக்தமாக இருக்கு. இந்த பெண்ணை பார்த்து கேட்குறார் நாரதர், இந்த பெண்ணு நமஸ்காரம் பண்ணினால், நீ யாரு, இவர்கள் யாரு அப்படின்னு கேட்குறது. அதற்கு அந்த பெண்ணு சொல்கிறாள், அகம் பக்தி திக்யாதா இமௌ தே மே தனயோ மதௌ ஞான வைராக்ய நாமானோ காலயோகேன ஜர்ஜரௌ. என் பேர் பக்தின்னு பேர். இந்த குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் ஞானம் வைராக்கியா அப்படின்னு பெயர். நாங்கள் மூணு பேருமே ஒரு கட்டத்தில் இந்த வியாதியால் பீடிக்கப்பட்டு வார்த்தக்கியத்தை அடைஞ்சிட்டோம், ஜீர்ணத்துவத்தை அடைஞ்சிட்டோம். ஜீர்ணத்துவத்தை அடைஞ்சிருதுன்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணால் புஷ்டியாக இருக்கும், அதை யாருமே திரும்பி பார்க்கலன்னா அதை அப்படியே பலகீனமாக போயிடுதுன்னு அர்த்தம். நானும் இந்த குழந்தைகள் ஆயிடுச்சு, கங்காயாக சரிதஷ்டேமாக மத்சேவார்த்தம் சமாகத்தாக, எல்லா இடத்துக்கும் போனேன், சுற்றினேன், ஸ்நானம் பண்ணினேன், அதெல்லாம் ஒன்றும் வியாதி போகலை. இந்த பிருந்தாவனம் வந்தோம், வந்த இடத்துல இந்த பக்தி சொல்கிறா, எனக்கு உடம்பு சரியாக போயிடுது, நான் பழைய எப்படி 25-30 வயசு பெண்ணாக ஆயிட்டேன், வியாதி சரியாக போயிடுது. இந்த குழந்தைகள் வியாதி சரியாக போகல், பக்தி சரியாயிட்டா, ஞான வைராக்கியம் சரியாகலைன்னா
பக்தி ஞான வைராக்கியத்துக்காக நாம் ஊர் ஊராக அலைஞ்சா அதுவே வியாதியோடு இருக்குன்னா, அதுவே க்ஷீணிச்சு படுத்துனா, அதுவே பலகீனமாக படுத்துனா, என்ன அர்த்தம்? எங்கே போனாலும் இது கிடைக்காதுன்னு அர்த்தம். ஊர் ஊராக சுற்றலாம், ஹோட்டல் ஹோட்டலாக பூந்து சாப்பிட்லாம், கோவில் கோவிலாக பூந்துட்டு வரலாம், பக்தி வராது, ஞானம் வராது, வைராக்கியம் வராது. அந்த நிலைக்கு நாம் அதை அசுத்தப்படுத்திட்டோம். இந்த விஷயம் அதுதான். இப்போ இதே ஸ்ரீரங்கம் பெருமாளை ஆழ்வார்கள்லாம், என் அரங்கனை கன்ற கண்கள் மற்றொன்றுனை காணாதே அப்படிங்கிறார். இந்த பகவானை பார்த்துட்டு நான் இன்னொரு பகவானை பார்ப்பேனா? இது மாதிரி எல்லா சுவாமியும் பேசியிருக்கா. திருவண்ணாமலையில் சுந்தரமூர்த்தி நாயனாரே, மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரே, இப்படி எந்தெந்த ஊரை நாம் எடுத்துக்கிறோமோ அங்கங்கே உள்ள சிவ விஷ்ணு ஆலயங்களில் உள்ள பகவானை பார்த்துட்டு அப்படியே லயிச்சு போயிருக்காள், அதில் முழுகி இருக்காள். ஸ்ரீரங்கம் முழுக்க பார்த்தெல்லாம் அவ்வளோ தோட்டம், இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா முழுக்க எல்லாத்துக்குமே தோப்பு தோப்பு தோட்டம் தோட்டம்னு தான் பேர் இருக்கும் ஸ்ரீரங்கத்தில். ஏன்னா எல்லாம் புஷ்ப கைங்கரியத்துக்காக உள்ளது. இந்த புஷ்பத்துக்காக பிரசித்தியானதே ஸ்ரீரங்கம் தான். இங்கேயே பாருங்க, இத்தனை புஷ்பம் நீங்கள் 800 பூஜை பண்ணால் கிடைக்காது. 800 ஊரில் போய் நீங்கள் காரியம் பண்ணலாம், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இந்த ஊருக்கு அத்தனை விசேஷம், அவ்வளோ புஷ்பங்கள் பகவானை அதுவும் என்ன விசேஷம்னா, இப்போ பெங்களூர்லெல்லாம் புஷ்பம் இருக்கும், ஃபாரினுக்கெல்லாம் ஏற்றுமதி ஏறுது, ஒன்று கூட பூஜைக்கு அருகம் கிடையாது. பூஜைக்கு உள்ள புஷ்பத்தில் ரெண்டு இருக்கணும், ஒன்று மகரந்தம் இருக்கணும், அல்லது வாசனை இருக்கணும், அல்லது தேன் இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா அந்த பூவை தொடக்கூடாது சாஸ்திரங்கள். அதனால தான் அது மாதிரி உள்ள பூவை மட்டும் எடுக்கிறது, இந்த பால் உள்ள பூவெல்லாம் எடுக்காது. அது மாதிரி உள்ள புஷ்பங்கள் சகஜமாக கிடைக்கிற க்ஷேத்திரம் இது. அதெல்லாம் போய் இப்போ தோட்டங்களே காணும் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ரொம்ப அல்பமாக இருக்குது. எல்லாம் வீடுகளாக போயிடுது, குடியிருப்புகளாக போயிடுது. கோவிலில் கைங்கரியம் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னால், மகான்கள் பக்தர்கள் ஞானிகள் அப்படி அனுபவித்த இந்த பெருமாளை தாயாரை அதே அனுபவத்தோடு நாமும் பார்க்கணும் அப்படின்னு உணர்ந்தா ஜனங்கள் உள்ள வரா? அதுதான் இந்த கேள்வி. ஸோ வரா, வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறேன். பக்திங்கிறது அவ்வளோ சுலபமாக வந்துடாது. பிருந்தாவனம் அப்படி இல்லை. பிருந்தாவனத்தில் இன்றைக்குமே எப்படின்னா, அது சுயமான க்ஷேத்திரம், பக்திக்கு இருப்பிடமான க்ஷேத்திரம். அங்கே இன்னொன்று அந்நிய சாதனத்தை வச்சு, இப்போ கதை கேட்டால் பக்தி வரும், பூஜை பண்ணால் பக்தி வரும், பாராயணம் பண்ணால் பக்தி வரும்னு சொல்கிற மாதிரி பிருந்தாவனத்தில் கிடையாது. பிருந்தாவனம் போனாலே பக்தி வரும், அதுதான் அங்கே உள்ள விசேஷம். நீங்கள் ஆட்டோ ரிக்ஷாவில் கை ரிக்ஷாவில் ஏறி உட்காந்துட்டா ராதே அப்படின்பா. இந்த ரிக்ஷாக்காரன் முதல்ல உட்காந்துட்டோன்னே ராதே அப்படின்பா. ரோட் அப்படி போயிட்டே இருக்கிறதே, ஏ வழி 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 அப்படின்னு தானே இந்த ஊருக்காரன் கத்துவா. அந்த ஊர் ரிக்ஷாக்காரன் அப்படி கத்த மாட்டான், ராதே ராதே ராதேன்பா. இன்னைக்கு உள்பட இன்னைக்கு உள்பட ராதே ராதே அப்படின்னு தான் கத்துவா எல்லாரும், வழி விடுவாது. அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு ஆனந்தம் அது. அதனால் பக்தி நான் வந்து பழையபடி சரியாயிட்டேன், ஆனால் அந்த வைராக்கியம் ஞானம் இருக்கே அது சரியாகலை. இதை எப்படி வியாதியை போக்குறது அப்படிங்கிறது எனக்கு புரியலைன்னு ஒன்று நாரதரன் அந்த பக்தி சொல்கிறாள். இப்போ சொல்லிவிட்டு தன்னுடைய ஒரு விருத்தாந்தத்தை சொல்கிறாள். நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், எங்கே நான் இது மாதிரி நிலையை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, உற்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே ததா கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே குர்ஜரே ஜீர்ணதாம் கதா முடிச்சுட்டாள். உற்பன்னா திராவிடே சாகம், திராவிட தேசத்தில் நான் உற்பத்தியானேன் அப்படிங்கிறாள். திராவிடங்கிறது தேசமே தவிர இனம் இல்லை, ஒரு சமூகம் கிடையாது, மக்களோட தொகுப்பை குறிக்கிற வார்த்தை கிடையாது. அது தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை எப்படியோ அது மாதிரி, அது தமிழ்நாடுன்னு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி திராவிட நாடு அப்படிங்கிறது. அப்படி எடுத்துட்டா இங்கே ஆந்திராலேருந்து ஆரம்பித்து குஜராத் பிறந்து திராவிட நாடு தான், இதுக்கு பஞ்ச திராவிடம்னு பேர். அதனால் அதை சொல்கிறாள் அவர். அதில் பிரதானமாக உள்ளது இந்த தமிழ் பேசுகிறவன் இந்த இடம், இந்த இடத்துல தான் நான் பிறந்தேன். உற்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே ததா, கர்நாடகத்தில் நான் வளர்ந்தேன்.
கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே, மகாராஷ்டிரத்துலேயும் சில இடங்களில் நான் வளர்ந்தேன். குஜராத்தில் நான் ஜீர்ணமாயிட்டேங்கிறான், நான் சிதிலமாயிட்டேன் அப்படிங்கிறான்.